கீதா பெங்களூர்லேருந்து வராங்க. அவங்க பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே வராங்க, அந்த நோயை தானே எடுத்துகிட்டு வரணும். அவங்க என்னெல்லாமோ எடுத்துகிட்டு வராங்க. தசரா 3 வருஷமும் இப்படி தான் பண்ணாங்க. கோயில் எல்லாரும் சொல்கிறேன், இது கிளினிக் இல்லை கோயில்னு அன்றைக்கி அவர் சொல்லிட்டு போனார் அப்புறம் சதாமூர்த்தி ராவில். அதேமாதிரி இவங்க சொல்கிறாங்க, இது கிளினிக் இல்லை கோயில். அதுக்காக அம்பாள் புடவையம்மா அவ்வளோ அழகாக இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்கு. தெலுங்கு கன்னடம் இப்போ கொஞ்சம் தமிழும் பேசுறீங்க. ஐயோ ஐயோ அப்படி என்ன, எனக்கிட்ட பேசுறதுக்கு என்ன தமிழ் புலவரா தமிழ் புளியோகிற மாதிரியா, ரொம்ப பிடிக்கும் அர்த்தமா பிரசாதம் மாதிரி கொஞ்சம் தமிழ் இது வந்துட்டு நம்ம மடிலக்கியன்னு சொல்லுவோம் இது வந்துட்டு நம்ம மடிலக்கியன்னு சொல்லுவோம். பகவான் அம்மனுக்கு கொடுக்கறது நிறைய இருந்தது. நான் பாட்டில் தான் கிடைக்காத பார்த்தேன், சிரித்தேன், ரசித்தேன், வியந்தேன். ஏதோ என் கையால் முடிஞ்சது அம்மனுக்கு செலுத்தேன். அவங்க மாதிரி பக்தர்கள் வரும்போது இந்த இடம் உண்மையாகவே கோவில் ஆகும். அடிக்கடி வாங்க போன வருஷம் நான் வரவே இல்லை, பொரியல் அனுப்பியிருந்தேன். ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து. அப்போ நவதானியங்கள்லாம் கூட அனுப்பிச்சிருந்தீங்க. அதுல வெள்ளம் அப்புறம் இது பாதாம கொப்புரை எல்லாம் இருக்கு. ரைஸு கவு விளையாடுவாங்க கவு அது, அப்புறம் என்னது கமலா பீஜா எல்லாம் இருக்காது. மடிலக்கியம் கொடுப்போம் நம்ம, அது மாதிரி தான் அம்மன் கிட்ட வச்சிருக்கிறது எல்லாமே. உண்மையாவே நீங்க தான் இங்க அம்பால அப்படியே வரவழைச்சிருங்க. இல்ல ஏற்கனவே அம்பாள் இங்க இருக்கேன்னு சொல்றாங்க. இது வடமணி முருகன் கோயில பிரசாதம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அது நீங்க அனுப்புறேன் சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல வந்துட்டு மிசஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருந்தாங்க. ஸ்ரீ சேகர் கொடுத்து நீ காத்தால வந்த போது இல்லம்மா வடமணி ரொம்ப நாளா எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையவே இந்த காக்ரோச் அலர்ஜி எல்லாம் அஸ்துமா இருந்தது ஸ்மெல்லுக்கு ஆகாத சார்கிட்ட வந்து தான் எனக்கு நல்லா ஆண்டேன். இவர் இல்லைன்னாக்கா என் சுவாசமாக எங்கே போயிருக்கும் உண்மையாகவே.
உங்களை அந்த தெய்வத்தில் ரூபத்தில் தான் நான் இப்போ உங்கள் சுவாசம் என் வசம் உங்கள் முஷ்டியில் இருக்கேன் சுவாசம் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமா நீங்கள் நல்லா இருந்து உங்கள் நல்லா நீண்ட ஆயுளோட நல்லா இருந்தால் தான் எத்தனை பேர் என் மாதிரி வரவங்களுக்கு நல்ல பண்ண முடியும் அதுக்காக உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் அம்பாள் பாருங்க பார்த்தேன் அம்பாள் அவங்க அவங்க உள்ளதில் தான் நம்ம எல்லாம் வாழ்கிறோம் அவங்க இல்லைன்னா நம்ம எங்கே இருக்கோம் அவங்க தான் உள்ள அனுப்பியிருக்கிறேன் இல்லைன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பாங்க எத்தனை பேர் இந்த மாதிரி டாக்டருங்க இருப்பாங்க சொல்லுங்க அம்மா அவங்க உள்ள அனுப்பியிருக்காங்க அந்த அம்பாளுடைய கருணைகள் தான் நம்ம எல்லாம் இருக்கோம் நான் ஒரு பாட்டில் சொல்லுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஏழை அவ்வளோ தெரியல ஒன்றும் இல்லாத புகழ்ன்றோம் நான் அப்படி சொல்லிக்கிறேன் ஏழை எனக்குத்தான் எத்தனை செல்வம் தந்தாய் கேடில் கல்வி எஜுகேஷன் கேடில் கல்வி மாந்தர்கள் இன்னல் நீக்கும் மருத்துவம் மெடிசன் மழைதன் பிணி நீக்கும் மகத்துவம் குழந்தைகளோட கஷ்டத்தை போக்குற அந்த பெருமை மாந்திரம் இன்றளிக்கும் மகத்துவம் கேடில் கல்வி அந்த அப்படியே அந்த ஃப்ளோரேஷன் இருக்கணும் அப்புறம் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை தெய்வீகம் அனைத்தும் அளித்து என்னை செல்ல பிள்ளையாய் சீராட்டும் தாயே உன்னை நினைக்கையில் கண்ணீர் திரை கனப்பொழுதில் வரும் தன்மை நீ கொடுக்கும் அன்பு அருள் பக்தி நிலை என கண்டேன் புரியுதுங்களா அவளுக்கு நீங்க சொன்ன போயிட்டு புக் பண்ணா புக்கிங் கேட்கல